ஹே பிரம்மா பாபா பாவம் பிரம்மா பாபா ஜப் சே தும்சே பிரீத் லகி ஹே ஹே பிரம்மா பாபா பாவம் பிரம்மா பாபா மன மே அத்புத் சக்தி ஜகி ஹே சக்தி ஜகி ஹே ஹே பிரம்மா பாபா பாவம் பிரம்மா பாபா பிரதிபாஷாலி கர்த்தே ஹம் சப் கீ ரக்வாலி தும் தானவீர் ஹோ தாதா ஹோ சப் கே பாக்ய விதாதா ஹோ சப் கே பாக்ய விதாதா ஹோ ஹே பிரம்மா பாபா நிச்சல் பிரம்மா பாபா ஜப் சே தும்சே பிரீத் லகி ஹே ஹே மீட்கே பாபா பாவன் பிரம்மா பாபா தும் கர்மஷீல ஏகாக்ர சித்த தேக் கே ஹோ ஜாய மன பவித்ர தும் சௌம்ய சாந்தி கீ பவ்ய மூர்த்தி தும் கர்தே சாரி இச்சா பூர்த்தி தும் கர்தே சாரி இச்சா பூர்த்தி ஹே பிரம்மா பாபா நிர்பய பிரம்மா பாபா ஜப் சே தும்சே பிரீத் லகி ஹே ஹே பியாரே பாபா பாவன் பிரம்மா பாபா ரிஷி தும் பன் கே ஆயே யோக கி குஷ்பு பீ தும் லாயே தும் சா நஹீ ஹை கோயீ தூஜா ஹம் சப் காதே தும்ஹரி காதா ஹம் சப் காதே தும்ஹரி காதா ஹே பிரம்மா பாபா தபஸ்வி பிரம்மா பாபா ஜப் சே தும்சே பிரீத் லகி ஹே ஹே மீட்கே பாபா ஹே பியாரே பாபா மன மே அத்புத் சக்தி ஜகி ஹே சக்தி ஜகி ஹே ஹே பிரம்மா பாபா தபஸ்வி பிரம்மா பாபா ஹே மீட்கே பாபா பாவன் பிரம்மா பாபா சாந்தி. இப்ப நேத்திக்கு வந்து ஹோப்லெஸ்ஸா இருக்கிறவங்க கிட்ட கூட ஹோப், அதாவது நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக பிரம்மா பாபா இருந்தாரு, அதை சொல்லி அதை பத்தி வந்து பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்து பாபா வந்து ஸ்தாபனை செஞ்சாரு, பிரம்மா பாபா மூலமா ஸ்தாபனை. ஆனா கூட கூடவே அவரு பாலன்ஹாராகவும் இருந்தாரு.
இப்ப லௌகீகத்துல வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்கவும் பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க. இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வளர்க்கறது எல்லாமே பெற்றோர்கள் தான். அது மாதிரி பிரம்மா பாபா வந்து நம்ம பிகேஎஸ் உடைய இந்த எக்ஸ் ஸ்தாபனை பண்ணாரு, கூட கூடவே பலனையும் வந்து செஞ்சாரு. அதை பத்தி இன்னைக்கு பட்டியல வந்து பார்க்க போறோம். ஜெய்சே பிரம்மா பாப்னே ஆப் பச்சோங்கோ அலோகிக் ஜனம் தேனேகே சாத் சாத் ஐசை பாலனா தீஹ ஜோ ஆப் சப்கே முகுசே ஏகிஹி ஆவாஜ் நிகழ்த்தாக மேரா பாபா. இப்ப எப்படி பிரம்மா பாபா குழந்தைகளாகிய நமக்கு அலௌகீக ஜென்மம் கொடுத்தார, நாம இத்தனைக்கும் பிரம்மா பாபாவை ஸ்தூலமான கண்ணில் பார்க்கல, சூக்ஷமமா நம்மளுக்கு அவரை பாலனை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உள்ள பூர்வமா சொல்றோம் மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஐசே ஆப் சிரேஷ்ட ஆத்மாக்கே பிரத்திவி ஹரி ஏக்கி எஹி பாவனா ஹோ. எப்படி பிரம்மா பாபா வந்து சூக்ஷம பாலனை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதுவே மிகப்பெரிய பாலனை தான். அந்த மாதிரி பிரம்மா பாபா நம்மளுக்கு பாலனை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால நம்ம அவரை வந்து மேரா பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல தான் வந்து நம்ம கூட என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பாலனை செய்யணும். மௌசுஸ்தா ஹோ ஜிசுசே வே சம்ஜே கி ஏ மேரே சுப சிந்தக் சேவாக்கே சாத்தேக. மற்றவங்க ரியலைசேஷன் பண்ணணும் இவங்களுக்கு நம்ம மேலே உண்மையிலேயே அந்த சுப சிந்தனை இருக்கு, சேவையில் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஏஹ பேகதுக்கே பாலனா, இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலனை ஆகும். ஹரியக்ஸே மேரே பன்கே பாஸ்னா ஆயே. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இவங்க என்னுடையவர்கள் அப்படின்ற எண்ணம் வர வேண்டும். இஸ்கோ கஹா ஜாத்தாக பாப் சமான், இதுக்கு தான் வந்து தந்தைக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஜோவி சம்பர்க்கமே ஆயே உசே பலே ரிலேஷன்கே அனுபூதி கராவோ பிற கனெக்ஷன் சகஜோ ஜாயேகா. இப்போ நம்ம கனெக்ஷனில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன் இருக்குது நம்மளுக்கும் பாபாவுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பாபாவுக்கும் தந்தை குழந்தை அப்படின்ற ரிலேஷன் இருக்குது, அதை பற்றி புரிய வைங்க, அப்போ கனெக்ஷன் தானாக வந்துடும். அமாரே ஹம்கோ மில்கே ஐசி லஹர் சாரோ ஒரு ஃபைல் ஜாயே, நம்மளுடைய பாபா நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு அலை வந்து நாலாபுரமும் பரவ வேண்டும். மாஸ்டர் ரச்சயிதா பன்னாத்தோ சப்கோ ஆத்தா ஹைனா. இப்போ நாம் மாஸ்டர் படைப்பவராக விளங்குகின்றோம், பாபா படைப்பவர், பாபா ரச்சயிதா படைப்பவர் அப்படின்னா நாம் மாஸ்டர் படைப்பவராக இருக்கின்றோம். நாம்தாரி ஜோ மகான் ஆத்மாயே ஹ வேபி ரச்சினாத்தோ பகுத்து ரச்சில்லை தேய்க. இப்போ இந்த நாம்தாரி பிராமன் மாதிரி மகான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து படைக்க தான் செய்கிறாங்க, பிரேம்பி தே தேக லேக்கின பாலனா நெய் தேசக்தே, அன்பும் கொடுக்குறாங்க ஆனால் அவர்களால் பாலனை வந்து பண்ண முடியாது, நம்ம பண்ணுற மாதிரி மற்றவங்களால் பண்ண முடியாது. இஸ்லியே ஃபாலோயர்ஸ் பஞ்சா தேக, அதனால அவங்க ஃபாலோயர்ஸாகவே இருக்கிறாங்க. லெக்கின் ஆப்பு பிராமன் ஜின்கே நிமித்த பந்தேகோ உன்கே ஐசி பாலனா கர் படா கரோ ஜோ வே பிரேம் ஒரு பாலனா துவாரா அவினாஷி வரிசைக்கே அதிகாரி பஞ்சாயே. ஆனால் நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் யாருக்கெல்லாம் நிமித்தமாக இருக்கிறீங்க சேவைக்காக, அவங்களுக்கு நீங்கள் பாலனை செய்கிறீங்க, அன்பாகவும் இருங்க பாலனையும் செய்யுங்க, அதன் மூலமாக அழிவற்ற ஆஸ்தி அவங்களுக்கு பிராப்தி ஆகும். ஜெகத் மாதாபன் ஐசா சக்திசாலி பனாவோ ஜோ வே சதா அப்னேகோ விக்ன விநாஷக் சக்தி சம்பன்ன ஹெல்த்தி அவரு வெல்த்தி அனுபவ் கரே. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும்,
தன்னை வந்து விக்ன விநாசக்காக தடைகளை வென்றவர்களாக ஆகணும், சக்தி நிறைந்தவர்களாக ஆகணும், ஹெல்த்து வெல்த்து எல்லாமே அனுபவம் செய்யணும். அதுதானே உண்மையான பலனை. அப்போ ஐசி பலனாக்கி அவசியத்தாக ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைகளை வளர்க்குறது பேரண்ட்ஸுக்கு கடமையாக இருக்குது. பலனை செய்கிறாங்க, ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ், குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ ஐசி பலனாக்கி அவசியத்தாக தற்பொழுது அந்த மாதிரியான பாலனை மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. பரிவார்க்கா அர்த்தகீக பிரேம் ஒரு பலனாக்கி அனுபூதி கரானா. ஒரு பரிவாரம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அன்பும் கொடுக்கணும், பலனையும் அனுபவமும் செய்ய வைக்க வேண்டும். சர்வக்கி பலனா கர்ணே கேளியே அப்பனா ஜெகத் மாதா வா கியானு கங்கா வா மகாதானி வரதானி ரூபு சாம்னே லாவோ. இப்போ எல்லாருக்கும் பாலனை பண்ணணும்னா நாம் வந்து ஒரு ஜெகன் மாதா மம்மா மாதிரி மனசில் அந்த உருவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மம்மா வந்து நான் ஜெகன் மாதா அந்த ஒரு சொரூபத்தில் எப்போவுமே இருப்பாங்க. அப்போ உலகத்திற்கே நாம் வைப்ரேஷன் மூலமாக பாலனை வந்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் நான் ஞான கங்கையாக இருக்கின்றேன், நான் மகாதானி ஆத்மா, நான் வரதானி ஆத்மா. இப்போ ஏற்கனவே நம்ம மகாதானி வரதானி பற்றி பார்த்துருக்கோம், பிரம்மா பாபா எப்படி இருந்தார் அப்படின்னு. மகாதானிக்கும் வரதானிக்கும் என்ன சொன்னார் வித்தியாசம்? மகாதானினா ஞானத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள், மகாதானம் பண்ணக்கூடியவர்கள், குணங்களை சக்திகளை. வரதானினா மற்றவங்களுக்கு வரம் அளிக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய விருத்தியின் மூலமாக மற்றவர்களுடைய விருத்தியை மாற்றக்கூடியவர்கள், எண்ணங்களின் சக்தி மூலமாக மற்றவங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க வரதானி. இப்போ அந்த மாதிரி நாம் மகாதானி வரதானி அந்த மாதிரிலாம் அந்த ஸ்டேஜில் நாம் இருக்கணும். வரதானி ரூப்மே ஜெகத் மா பிதா காபி ரூப் ஆஜாத்தாக. நம்மளுடைய ஜெகத் பிதா கூட வரதானி ரூபத்தில் வந்து இருக்கிறாரு, நாமளும் ஜெகத் மாதா அந்த ரூபத்திலிருந்து பாலனை செய்ய வேண்டும். அப்படி இயேசு ஸ்வரூப் மே ஸ்தித் ஹோக்கர் கிசி பி ஆத்மா கோ அகர் ஆப்பு திருஷ்டி தெங்கே தோ திருஷ்டி அவர் விருத்தி சேபி உன்கோ வருதான் கி பிராப்தி கராசக்தே ஹோ அர்த்தார்த்து பாலனா கருசக்தே ஹோ. இப்போ நாம் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் நிலச்சி இருந்து மற்றவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கும் பொழுது அந்த திருஷ்டியின் மூலமாக கூட பாலனை வந்து பண்ண முடியும். நம்மளுடைய வரதானி ரூபத்தில் நிலைத்திருந்தும் பாலனை செய்ய முடியும். லெக்கின்னு இஸ் ரூபுக்கு சதா ஸ்மிருதி ரஹே, இந்த ரூபம் வந்து எப்போவுமே ஞாபகத்தில் இருக்க வேண்டும். பிராமணு கதா வா கியானு சுனாக்கர் ஸ்தாபனாத்தோ பகுத் ஜல்தி கர் லேத்தேக. இப்போ பிராமணர்கள் வந்து ஞானத்தை சொல்லி கதை சொல்லி எப்படியாவது ஜென்மம் கொடுத்துட்றாங்க. லெக்கின்னு பாலனாக்கிலேயே விசேஷ அட்டென்ஷன் சாகி ஒரு 7 days கோர்ஸு பாபா நினச்சி கொடுக்கும் பொழுது ஜென்மமே அந்த பிகே கொடுத்துட்றீங்க. ஜென்மம் கொடுத்தாலும் பாலனையும் செய்யணும் இல்லை? அப்போதானே ஒரு குழந்தைய பித்தா மட்டும் பத்தாதில்ல, அதை வளர்க்கவும் செய்யணும். கல்யாண்காரி பாவனா வா விருத்தி ரக்குகர் கோயி பி ஆத்மாக்கி பாலனா கரோ தோ கைசேபி அப்பக்காரி ஆத்மாக்கோ உபக்காரி வனாசக்தே ஹோ. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாண்காரி உள்ளுணர்வோட நம்ம வந்து மற்றவர்களுக்கு பாலனை செய்யும் பொழுது அப்பக்காரி ஆத்மாக்களுக்கு கூட நம்மளால உபகாரம் செய்ய முடியும். ஜெய்சே மா கபி பச்சே பி கம்சோரிக்கோ பா கம்மியோங்கோ நெய் தே சக்திக உஸ்கோ உசே டீக்கு கர்ணே காகி ரழுத்தாக. இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைங்க பலவீனமாக இருந்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் உண்மையான தாய் வந்து நினைப்பாங்க. மாமே தோ விசேஷ் சக்தியா சகன் கர்ணைக்கு அவர் சமானிக்கு ஒத்திக. உண்மையான தாய் அப்படின்னா கலியுகத்தில் இருக்கிற தாய் இல்லை, ஒரு தர்ம பத்தினி தர்ம பத்தி இருக்கிறாங்களே அது மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தாய் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன சொன்னாலும் சகிச்சுப்பாங்க. என் குழந்தை என்னை திட்டிடுச்சுன்னு ஊர் உலகம் ஃபுல்லாக டம்மார் அடிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான தாய்.
மேக்சிமம் அப்படிதான் இருக்கிறாங்க, மினிமம் வேற லெவல்ல இருக்காங்க, அது வேற விஷயம். மேக்சிமம் ஒரு தாயினா என்ன பண்ணணும், சகிப்பு தன்மையோட இருப்பாங்க. ரெண்டாவது, அதை உள்ள அடக்கிப்பாங்க. இப்ப குழந்தைங்க திட்டினா, என் குழந்தை இப்படி திட்டிடுச்சுன்னு பக்கத்து வீடு அக்கௌண்ட் வீடு பாக்குறவங்க கிட்டலாம் போய் சொல்ல மாட்டாங்க, உள்ள அடக்கிப்பாங்க. அவங்கதான் உண்மையான தாய். வீட்டு விஷயத்த வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. வைசாகி ஹர் ஆத்மா கி பாலனா கர்னே கே சமய் ஏ தோனோ சக்தியா யூஸ் கரோ தோ சஃபலதா ஜரூர் ஹோகி. பிரம்மா பாபா அம்மா, அம்மா நம்மளுக்கு ரெண்டு அம்மா, மொத்தம் அஞ்சு அம்மா இருக்கிறாங்க. லௌகீக தாய் ஒருத்தவங்க, ஷிவ் பாபாவே அம்மாவா இருக்கிறாரு, பிரம்மா பாபா அம்மா, மூணு அம்மா ஆச்சு, மம்மா ஒரு அம்மா, நாலு அம்மா. நம்ம டிராமா இருக்கே அது ஒரு அம்மா, மொத்தம் அஞ்சு அம்மா. ஆனா ஒரு அம்மானாலே எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். ரெண்டாவது, வீட்டு விஷயத்த வெளியில போய் குழந்தைங்களுடைய நெகட்டிவா வந்து பரப்ப மாட்டாங்க. இதுதான் அம்மாவுடைய ஒரு கேரக்டர், அப்படிதான் இருக்கும் சரிங்களா. மனசுல கஷ்டம் இருந்தா கூட தாங்கிப்பாங்க, வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து ஆனா குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். இப்ப நாம எத்தனையோ பேருக்கு கோர்ஸ் எடுத்திருக்கிறோம், கிளாஸ் எடுத்திருக்கோம். அப்ப நம்ம வந்து உண்மையிலே இன்டைரக்டா என்ன ஆயிருக்கிறோம், அம்மாவா ஆயிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நம்ம அம்மாவா இருக்கிறோம், குழந்தையே பெத்துக்காம அம்மாவா இருக்கிறோம். ஆனா பாலனை பண்றோமா? அந்த குழந்தைங்க ஏதாவது நம்மளை திட்டுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்றாங்க, சில சமயம் மனசு உடையற மாதிரி கூட சொல்லலாம். ஆனா லௌகீக அம்மா வந்து அதை வந்து என்ன பண்ணணும், தாங்கிக்கணும், எங்கேயும் சொல்லக்கூடாத. நாம யாரு? அலௌகீக அம்மா. நம்ம தாங்கிக்கிறோமா? யாரோட நெகட்டிவ் பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறோமா? இப்ப அந்த ரெண்டு சக்தி கண்டிப்பா ஒரு அம்மாவுடைய கேரக்டருக்கு கண்டிப்பா வேணும். அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்து அந்த கேரக்டர் வர்றதில்லை, உண்மையான அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிறாங்க. அந்த குழந்தைய பத்தி நெகட்டிவா வேற அந்த குழந்தைய டைரக்டா திட்டுவாங்க, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதை மாத்திக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர அதை வந்து வெளியில மூணாவது மனுஷங்க நாலாவது மனுஷங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஒரு உண்மையான தாய். அந்த தாய்க்கு குழந்தை மேல அன்பு இருக்கு, அதனால சகிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெகன் மாதா உலகத்திற்கே தாய் ஆகணும். இந்த பிரம்மா பாபா அப்படிதான் இருக்கிறாரு, அவராவது அனுபவசாலி. நம்ம மம்மா, நம்ம மம்மா வந்து சின்ன வயசுலே சரண்டர் ஆகும்போதே நாலேஜுக்கு வந்து கொஞ்சம் அப்பதான் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. பாபா வந்து நிர்மல் சாந்தாதாதி அமைச்சிட்டு அவங்கள போய் நீ அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்மல் சாந்தாதாதி மம்மாவை விட 4 வருஷம் பெரியவங்க. அவங்க வந்து பாபா சொல்லிட்டாருன்னு போய் இன்னசென்ட்டா, ஏன்னா பாபாவை வந்து அவங்க எல்லாருமே கிருஷ்ணரா பார்த்துட்டாங்க. அதனால பாபானா ஏற்கனவே அப்பா மேல அன்பு, இப்ப கிருஷ்ணர் தான் இவரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அன்பு 2x 3x ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அந்த காலத்துல ரெடியா இருந்தாங்க. பாபா வந்து மம்மாவை போய் அம்மானு கூப்பிடுன்னு சொன்னா இங்க போய் அம்மானு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப மம்மா சொல்லிட்டாங்களா, என் அம்மா எல்லாம் கூப்பிடாதீங்க, நான் அவங்களோட சின்ன பொண்ணு, 4 வருஷம் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போயிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு, சரி நீங்க வந்து உங்களை அம்மா தான் கூப்பிட சொல்லுவேன், இன்னும் 4 பேரை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரா. பாபா சொன்னா, மம்மா சொன்னாங்களாம், பாபா எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அது நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பா அவங்களுக்கு 18-19 வயசு தான் இருக்கும், ரொம்ப சின்ன வயசு. அப்பா வந்து எல்லாரும் அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிட்டா நான் வந்து ஏத்துக்கணும்ல, நம்ம நம்மளுக்கு அந்த சின்ன வயசுன்ற உணர்வு இருக்க தானே செய்யும், அதனால ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 6 மாசம் பாபா டைம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 6 மாசம் கழிச்சு பாபா மறக்கவே இல்லை அந்த நிர்மல் சாந்தாதி கூப்பிட்டு, இப்ப போய் அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் போய் மம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப பச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 6 மாசத்துல அவங்க ஃபுல் சொமான் என்னன்னா, நான் வந்து ஜெகத் மாதா,
அந்த சுவமான 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மம்மான்னு கூப்பிட்டா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை ரொம்ப பெரிய விசேஷத்தா என்னன்னா, மம்மாவுடைய அம்மா இருக்காங்களே ரோச்சா அம்மா, அவங்களே மம்மாவை வந்து அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மம்மா வந்து ஒரு கன்னியா, மம்மாவுடைய லௌகீக அம்மா, மம்மாவை அம்மானு கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா மைண்ட் செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த மாதிரி நாம் கூட செட் பண்ணிக்கணும். நான் ஜெகன் மாதா. நான் வந்து கோர்ஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, பாலனை செய்யக்கூடிய தாயாக இருக்கேன். உருவாக்குறது மட்டும் என்னோட வேலையில், வளர்க்குறது கூட. சுப பாவனை மூலமாக, ஆன்மீக வைப்ரேஷன் மூலமாக அனைவரையும் வளர்க்கக்கூடிய நான் ஜெகன் மாதாவாக இருக்கேன். அந்த எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அகர பாயி பெஹன்கா ரூப் தேக்கிங்கே தோ உஸ்மே சங்கல்ப ஆசக்தாக லிக்கின ஸ்வயம்கோ மா பாப்கே சமான் சம்ஜோ. நான் வந்து ஒரு சகோதரி அல்லது சகோதரன் அப்படின்னு நினைக்கும் பொழுது சங்கல்பம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ஜெகத் மாதாவாக இருக்கேன், இவங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நினச்சி பாருங்க, நம்மளுக்கு வந்து தாட்டே வேற லெவலில் இருக்கும். அதனால இந்த பயிற்சி வந்து அம்மா பண்ணாங்க, நம்ம கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். மா பாப்பு பச்சேக்கா கித்னா சகன் கருத்தேக அந்தரு சமாத்தேக தவ உஸ்கே பலனாக்கரு உஸ்கோ யோகிய பனா சக்தேக. இந்த குழந்தைங்க அப்பா அம்மாவை என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஓப்பனாக இருப்பாங்க அப்பா அம்மாகிட்ட. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கக்கிட்ட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எதாவது திட்டினா கூட சகிச்சுப்பாங்க, நம்ம குழந்தை தானே, அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தாயோட ரோலை வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஏ பிராமண ஜீவன் பரமாத்தம் ஆசீர்வாதக்கே பலனாசே விருத்திக்கோ பிராப்த ஹோனே வாலி ஜீவன. இந்த பிராமண வாழ்க்கை என்பது பரமாத்மாவுடைய ஆசீர்வாதம் மூலமாக விருத்தியை பிராப்தி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும். போலா நாத் பாப்பு குலே தில்சே சர்வ ஆசீர்வாதக்கே ஜோலியா பர்கர் பச்சோங்கோ தேத்தேக. இப்போ ஷிவ் பாபா போலாநாத் கள்ளம் கபடம் மற்றவராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஃபுல்லா குழந்தைங்களுடைய பையை நிரப்பி கொடுக்குறாரு. லெக்கின்னு ஏ சர்வ ஆசீர்வாதே லேனேக்கா ஆதார் யாத் அவர் சேவாக்கா பேலன்ஸுங்க. இப்போ இறை தந்தையிடமிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை அடைவதற்கான ஆதாரம் நினைவு மற்றும் சேவையாகும். இன்னு தோனோ பாத்தோம் கா பேலன்ஸு சதா பிராமண ஜீவன்மே பாப் தாதா அவர் சர்வ பிராமண ஆத்மாவின் துவாரா பிளஸ்ஸிங் லேனே கா பாத்திர பனாத்தாங்க. இப்போ நாம் வந்து எந்த அளவு வந்து பாபாட்டிருந்து பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு ஆதாரம் வந்து பேலன்ஸ் வைக்கிறது. அதாவது வேலை சேவா பண்ணுறோம், கூடவே பாபா நினைவு இருக்கணும். யாத் அவர் சேவா, பாபா நினைவு மற்றும் சேவை, இது ரெண்டுமே பேலன்ஸ் வைக்கும் பொழுது அவசியம் இறை தந்தையிடமிருந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இசங்கம் யுகப்பர் பிராமண ஜீவனமே பரமாத்தம் ஆசீர்வாதே அவர் பிராமணோங்கி ஆசீர்வாதே பிராப்து கருணாகி சர்வ பிராப்தியோங்கா ஆதாரக. இந்த சங்கம யுகத்துல பிராமண வாழ்க்கையில பரமாத்மாவுடைய ஆசீர்வாதம் மற்றும் பிராமணர்களின் ஆசீர்வாதங்களை பிராப்தி செய்வது தான் அனைத்து விதமான பிராப்திகளுக்கும் ஆதாரம் ஆகும். ஜினே தில்சே சர்வ கி ஆசீர்வாதே மில்த்திக வகி மகான் வா சக்திசாலி பஞ்சாத்தேக. யாருக்கு உள்ள பூர்வமாக ஆசீர்வாதம் கிடைக்கின்றதோ அவங்க தான் மகான் ஆத்மா அல்லது சக்திசாலி ஆத்மாவாக ஆக முடியும். ரோஸ் அமிர்த்துவேலே பாப் தாதா ஸ்னேகவர் சக்திக்கு விசேஷ பாலனாசே சபை பட்சம் சே மிலனு மனாத்தேக. இப்போ தினமும் பாப் தாதா அமிர்த வேலையில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்னேகம் கொடுக்குறாரு, சக்திகளையும் கொடுக்குறாரு. டெய்லி அமிர்த வேலையில் கடவுளே நேரடியாக இறங்கி வந்து அன்பும் சக்திகளையும் கொடுத்து நமக்கு பாலனை செய்கிறாரு.
கிசி பச்சே நே தில் சே ஏக் பார் மேரா பாபா கஹா தோ பாப் தாதா ஐசே பச்சே கோ ஏக் பார் கே ரிட்டர்ன் மே பதம் குணா உசே ரூஹானி பியார் சே தேக்தே ஹே கி யே மேரா பச்சா விசேஷ ஆத்மா ஹே. ஒரு முறை அந்த குழந்தை இந்த 7 நாள் கிளாஸு, அதாவது கடவுள் யாருன்னு புரிஞ்சிருச்சு. எப்போ புரிஞ்சதோ, நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ, மனசால மேரா பாபா அப்படின்னு மனசால சொல்லுதோ, அந்த செகண்ட் முடிவு பண்ணுறாரு, இந்த குழந்தைக்கு என்னோட ஆஸ்தியெலாம் கொடுக்கணும். எப்போ இந்த குழந்தை என்னுடைய பாபான்னு சொல்லிச்சோ, அப்போ எல்லா சகல விதமான சௌபாகியமும் அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பத்மாபதம் பாக்யசாலியா அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு பாபா நினைக்கிறாரு. எஹி ருஹானி மேரே பன்கி ஸ்மிருதி ஐசை பட்சம் கேலியே சமர்த்தி பர்ணிக்கு ஆசீர்வாத பஞ்சாத்தீங்க. அப்போ மேரா பாபான்னு ஒரு முறை சொன்னதுக்கே அவர் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சார்னா, நம்ம அடிக்கடி சதா பாபா நினைவிலே இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ செய்வார் பாபா? செய்வாரா செய்ய மாட்டாரா? கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பாப் தாதா கோ முக்குசே ஆசீர்வாத் தேனேக்கு அவசியக்தா நெஹிங்க. இப்போ பாப் தாதா வாய் திறந்து நீங்கள் நல்லா இருங்க, குழந்தைங்களே சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிலாம் வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது சூக்ஷமமான பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். கியோங்கி ஷப்த வாணி செகண்ட் நம்பர் ஹே லெக்கின் ஸ்னேகா சங்கல்ப சக்திசாலி பி ஹே அவர் நம்பர் ஒன் பிராப்தி கரானே வாலா பி ஹே. வாய் வார்த்தைகளால் அன்பு செய்கிறது செகண்டரி அன்பு, உள்ளபூர்வமாக அன்பு செய்கிறது பிரைமரி. அதனால் கடவுள் வந்து நம்ம மேலே உண்மையான அன்பு மனசால் வச்சுருக்கிறார். அதனால் அவர் நம்மளுக்கு சக்திசாலியாக மாத்துறாரு. இது வெளிப்படையாக காமிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. உண்மையிலே நம்மனா ஸ்தூலமாவா கடவுள் இருக்கிறாரு, நம்ம கிளம்பினோமா போய் பாபா பார்த்தோமா, பாபாட்டிருந்து அன்பா 4 வார்த்தை பேசினோமா வந்தோமான்னு இருக்கிறதுக்கு எல்லாமே குப்தமாக இருக்குது. கடவுளையும் நேரில் பார்க்க முடியல. இந்த முரளி கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. கடவுள் வந்து அவங்க மூலமாக அவர் படிக்கிறாரு. எல்லாமே குப்தமான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த குப்தத்தில் தான் பவர் ஜாஸ்தி. ஸ்தூலமான அப்பா அம்மாவை கண்ணில் பார்க்க முடிஞ்சா கூட அவங்க பர்மனெண்ட்டில் அது வேற விஷயம். அவங்களால இவ்வளோ அன்பு செய்ய முடியாது. கண்ணுக்கே தெரியாத இந்த அப்பா அம்மா எவ்வளோ அன்பு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அளவே போட முடியாது. அவ்வளோ அன்பு செய்கிறாங்க. பரமாத்மாவுடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகமே கிடையாது. இந்த உலகத்தையே சரண்டர் பண்ணால் கூட பத்தாது. எஹி ருஹானி பாலனாக்கி விதிக அந்த மாதிரி ஒரு பாலனை கடவுள் நம்மளுக்கு செய்கிறாரு. இது வந்து 4 வார்த்தை டெய்லி ஃபோனில் பேசினாதான் அன்பு கிடையாது. பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு வாயே இல்லை, சவுண்டு வராது. சவுண்ட்லெஸ், சவுண்டே இல்லாத ஒரு உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட எங்கேருந்து பேசுறது? சங்கல்பம் தான் எல்லாத்தோட ஹையஸ்ட். சங்கல்பத்தினால நம்ம கடவுளை கனெக்ட் பண்ணுறோம். அந்த கனெக்ஷனால நம்மளுக்கு பவரும் கிடைக்குது, பவர் ஹவுஸ்ல இருந்து ஸ்னேகமும் கிடைக்குது. இது கல்பத்துல ஒரு முறை கிடைக்கக்கூடிய உயர்ந்த அன்பு, பரமாத்தம் அன்பு இறைவனிடம் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை விட வேற என்ன பலனை வேணும்? ஜெய்சே லௌகிக்குமே மா பாப்பு அப்பனே சிக்கிலத்தை ஸ்னேகி பட்சிக்கு குப்து ஹி குப்து பகுத்து சக்திசாலி சீஜேசே பாலனா ரக்தேக. இப்போ லௌகீகத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பான குழந்தைங்க இல்லையே, அதனால என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸு, அவங்களுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ்லாம் அடிக்கடி கட் பண்ணி கொடுப்பாங்க, நல்ல சத்தான ஆகாரமாக கொடுப்பாங்க. இப்போ நைட் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க டீ போட்டு வச்சுக்கிட்டு. குழந்தை படிக்கிறதுக்கு இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. குழந்தை படிக்கணும்னு இவங்க டிவி பார்க்க மாட்டாங்க, தியாகம் செய்வாங்க, குழந்தைக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. இது ஒரு சாதாரண தாய் அன்பு, லௌகீக தாய் செய்யக்கூடிய அன்பு. ஆனால் இறைவன் இருக்காரே,
அவர் தாயும் மாணவனாக இருக்கிறார. ஏன் அந்த பேரை சொன்னோன்னா அவர் செய்கிறாரு, என்ன செய்கிறாரு நம்மளுக்காக. சரி, கடவுள் எப்போ தூங்குவார்? பாரத நாட்டுக்கு வந்து பகல்ல இருக்கும் பொழுது முடிச்சுட்டு இருப்பாரு, இங்கே இரவு வரும் பொழுது வேற ஒரு நாட்டுக்கு பகல் வந்துடும்ல, அதனால் அவருக்கு தூக்கமே கிடையாது. அவர் நித்ராஜித் ஆத்மா. அவர் என்ன செய்கிறாரு, எல்லா ரவுண்ட் த கிளாக் சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் இந்த சங்கம யுகத்தில் நம்மளையும் பார்த்துக்கிறாரு, அவங்களையும் பார்த்துக்கிறாரு, பக்த ஆத்மாக்களையும். பக்த ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலே திருப்தி அடைஞ்சிடுவாங்க, நம்மளுக்கு தான் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கவனிச்சுட்டே இருக்கிறாரு, பவர்ஸ் கொடுக்குறாரு, யோகா பண்ணும் பொழுது அன்பு கொடுக்குறாரு, ஸ்னேகம் கொடுக்குறாரு, சக்திசாலியாக மாத்துறாரு, அத்தீந்திரிய சுகத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் பக்தர்களுக்கு எங்கே கிடைக்குது? கனெக்ஷன் கிடைச்சா தானே இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பாலனை இல்லையா, இருக்கா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சக்திசாலியான பொருள், குப்தமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆத்மாவுக்கு பலசாலியாக மாத்துறாரு. பிரச்சனை வரும்போது வந்து நிற்கிறாரு. சில சமயம் வந்து நம்ம மனசு உடையிற மாதிரி பிரச்சனை வந்தால் கூட அவர் தாங்கிக்கிறாரு அந்த பிரச்சனையை, நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இதெல்லாம் அன்பு இல்லையா? இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் உள்நோக்கு முகமாகணும். அதாவது தான் பாபா சொல்கிறாரு, அந்தர் முக்கி சதா சுக்கி. உள்நோக்கு முகமாக இருந்தால் பாபாவுடைய உதவியெல்லாம் நம்ம நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவோம். நம்ம வெளிநோக்கு முகமாக இருந்தால் நம்மளுக்கு பேசினா தான் அன்பு. மதுபானில் ஃபஸ்ட்டு ரோலே சீட்டு கிடைச்சாதான் நான் வந்து பரமாத்மாவை சந்திக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா ஒரிஜினல் பரமாத்மாவுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம செகண்டரி அன்பு எதிர்பார்க்குறோம். பேசினாதான் அன்பு, பார்த்தாதான் அன்பு, இதெல்லாம் செகண்டரி. இது மனுஷங்க பண்ணுறது. நம்ம அன்பு எப்படின்னா குப்தமானது. இது எண்ணத்தோட எண்ணம், உள்ளம் தான் தெரியும். கடவுளுடைய உள்ளத்தை நம்ம உள்ளம் புரிஞ்சுக்கும். நம்ம உள்ளத்தில் வர அன்பு இறைவன் புரிஞ்சிப்பார். இதுதான் பிரைமரி அன்பு. கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இந்த அன்பு தான் பவர்ஃபுல்லான அன்பு. இது பர்மனெண்ட்டு. அதில் தான் பவரை இறக்குறாரு, பவர் ஹவுஸு. ஃபஸ்ட்டு அன்புல, அன்புல ரெண்டு இருக்குது பாருங்கள், செகண்டரி லவ், பிரைமரி லவ். நம்மளோட இது பிரைமரி, மனசால மனசு நினைக்கிறது கடவுளை. இதில் வார்த்தைகள் தேவையில்லை, பார்வை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸ்தூலமான பொருளே தேவையில்லை. எண்ணங்களோட எண்ணம் நினைக்கிறது, குப்தமான கம்யூனிகேஷன். தோ பாப் தாதா வத்தன்னுமே சபீபட்சம் கி விசேஷ் காத்ரி கருத்தேங்க. இங்கே நம்ம பிகேஸோ, பிகேஸ் தான், சில சமயம் வர டெஸ்ட் பேப்பரில் மனசை உடஞ்சிடுது. இந்த சண்டே முரளியில் பாபா என்னதம்மா சொன்னார், இந்த அலௌகீக பரிவாரம் இருக்குல்ல, இந்த பிராமண பரிவாரம், அது மூலமாக டெஸ்ட் பேப்பர் ஏன் வருதுன்னா, அவங்க வந்து நீங்கள் தர்மராஜ்புரிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டு தான் என் கணக்கை இங்கேயே செட்டில் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பரு. பாவம், எந்த கணக்கையும் எடுத்துகிட்டு தர்மராஜ்புரிக்கு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப நல்ல சுப பாவனையில் இங்கேயே டெஸ்ட் பேப்பரை கொடுத்து கணக்கு செட்டில் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அந்த செட்டில் பண்ணக்கூடிய டைம் இருக்கு, அப்போ நம்ம முகம் எப்படி வாடுதுன்னு கடவுளுக்கு தெரியும். அந்த நேரத்தில் மேலே சூக்ஷ்ம உலகத்துக்கு நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை மறைச்சி பண்ணுறாராம். பண்ணிட்டு ஒரு குப்தமாக ஒரு டானிக் கொடுக்குறாரு, குஷி அப்படின்ற டானிக்கு. அது குடிக்க வச்சு ஆத்மாவை குஷிப்படுத்திடுறாரு. முரளி மூலமாக இருக்கலாம், யோகா மூலமாக இருக்கலாம். திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு தாதியோ யாரோ சீனியர் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அவங்க மூலமாக ஒரு பாயிண்ட் டச் ஆகும். இவங்க மூலமாலாம் பண்ணுறது யார் தெரியுமா? பரமாத்மா தான். இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு வந்து கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிறவங்க அதுலேயும் ஒரு சிலர் தான், எல்லாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஜெய்சே மதுவன்மே ஆத்தே ஹோத்தோ விசேஷ் காத்ரி ஹோத்தீங்க. ஐசே பாப் தாதா வே வத்தனுமே ஹர் பச்சேக்கோ ஃபரிஷ்தா ஆக்காரி ரூப்மே ஆவஹான் கர் சம்முக்கு புலாத்தேங்க. இப்போ மதுவனுக்கெல்லாம் போனோன்னா ஸ்பெஷலாக கவனிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஸ்பெஷலு, வந்து பாருங்க.
மனசால பாபான்னு நினைச்சா சூக்ஷ்மலோகத்துக்கு எமர்ஜி பண்ணிடுவார். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மயில் இறகுல ஒரு அன்பு அப்படின்ற பரமாத்மா அன்புன்ற மெடிசனை அப்படி தடவுனார்னா அப்படியே அந்த காயெல்லாம் எப்படி காணாம போச்சுன்னே தெரியாது. மன காயங்களுக்கு மெடிசன் வச்சிருக்கிறாரு. நம்ம மனுஷங்கிட்ட போய் அவங்ககிட்ட இவங்ககிட்ட சொல்ல சொல்ல அவங்க கொஞ்சம் காயத்தை கலறி விட்டு சில மனுஷங்க வெடிக்க பார்ப்பாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம். நம்ம வந்து வேற யாருக்காவது சொல்லும்போது அதில் கொஞ்சம் ஆழம் பார்ப்பாங்க. பேசாமல் என்கிட்ட வாங்க, நான் ஒரு மெடிசன் வச்சுருக்கேன், அதுக்கு பேர் பரமாத்தம் அன்பு. அதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் உங்கள் காயத்தை நீக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது மனுஷங்கிட்ட கிடையாது. நீங்கள் தேடுறதெல்லாம் வேஸ்ட்டு. கிளம்பி மேலே வாங்க, ஒரு செகண்டில் உங்களுடைய மன காயங்கள் காணாமல் போயிடும். இதுக்கு பேர் இறை அன்பு. ஆனால் இது கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். எல்லாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. இது குப்தமான விஷயம் இது. ஏன்னா கடவுளே குப்தமாக இருக்கிறாரு. அவர் மெடிசன் எப்படி இருக்கும், அதை விட குப்தமாக தான் இருக்கும். ஹர் பச்சைக்கோ ஃபரிஷ்தை ஆக்காரி ரூப்மே ஆவகான் கர் சம்முக புலாத்தேக. பாபா ஒவ்வொரு பீக்கையுமோ அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரே, ஒரு ஃபரிஷ்தா. சூக்ஷ்ம சரீரத்தோட தானே சுத்திட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த ஸ்தூல உடல் கூட கூடவே ஒரு சூக்ஷ்ம சரீரமும் இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை சூக்ஷ்ம உலகத்துக்கு எமர்ஜி பண்ணுவாரு. நம்மளுக்கு தெரியாது, நம்ம இங்கே தான் இருப்போம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை கூப்பிட்டு பேசுவார், அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். தெரியுமா, நம்மள அறியாமலே நம்மளுக்கு பாபா பாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி டிக்ஷனரியே வைக்கணும். இறை அன்பு அப்படிப்பட்டது. இதெல்லாம் தெரியாம நம்மளுக்கு யாருமே இல்லை. நம்ம தனியா நிற்கிறோம். லௌகீக ரிலேஷனோ அலௌகீக ரிலேஷனு எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. நம்மளுக்குன்னு யாரும் இல்லை. அப்படின்னா பாபா இல்லையா? பாபா மாதிரி புரிஞ்சிக்க கூடிய ஒரு சக்தி உலகத்துல யாருக்குமே கிடையாது. இந்த லௌகீக ரிலேஷனும் சரி அலௌகீக ரிலேஷனும் சரி, அவங்க இந்த பர்த்தை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா கடவுளுக்கு உங்களுடைய 84 பர்த்து கணக்கு அவ கையில இருக்கு. நான் என்னென்ன வேஷம் போட்டிருக்கேன், எப்படிலாம் நடிச்சிருக்கேன்னு கடவுளுக்கு தெரியும். அவருக்கு நம்மளுக்கு இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப பர்மனண்டா ஆழமானது, குப்தமானது. உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்ககிட்டயே இல்லாம இருக்கலாம், கடவுள்கிட்ட இருக்கு. எல்லாமே அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர்கிட்ட ஷேர் பண்ண சொல்றாரு. ஏஹை மாத்து பித்தாக்கே ஸ்னேகிக்கு பலனாக்கே ரூப்மே விசேஷ் காத்ரி. ஒரு அம்மா அப்பா எப்படி குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து வளர்க்குறாங்களோ அது மாதிரி இப்போ பாருங்க, நம்மளுக்கு அம்மாவா பிரம்மா பாபா இருக்காரு, அப்பாவா சிவாவா இருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேருமே நம்மளுக்கு அன்பு காட்டுறாங்க, பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. பிரம்மா மா கீ வச்சோமே ருஹானி மம்தாக. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரெல்லாம் பிகேவா ஆயிட்டு ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, பிரம்மா பாபா வந்து கஷ்டப்பட்டவர். அதனால அவருக்கு அந்த கஷ்டம் புரியும். பிரம்மா பாபா சொல்றாரு, உங்க மேல நான் வந்து பாசம் வச்சிருக்கேன், தாய் பாசம் வச்சிருக்கேன், பற்று வச்சிருக்கேன்னு சொல்றாரு. பற்று வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவரு பாபாவுக்காக என்னென்னலாம் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதுக்காக எப்படிலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றது பிரம்மா பாபாவுக்கு தெரியுது. சொல்கிறாரு, நான் அவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன். அது சாதாரண பாசம் இல்லை, தாய் பாசம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சொல்கிறது கூட இந்த காலத்தில் யார் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பிரச்சனைனா முதல்ல அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்மா பாபாக்கிட்ட சொல்லுங்க. அப்பாவுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சிவ அவாட்ட சொல்லுங்க. அவரது சர்வ சம்பந்தம். ஸ்பெஷல் அம்மா வந்து பிரம்மா அம்மா. மீதி எல்லா சம்பந்தமும் சிவ பாபா தான். ஃப்ரெண்டு, துணைவன், அப்பா, எல்லா எல்லா சர்வ சம்பந்தமும் இறைவன். அம்மா மட்டும் பிரம்மா பாபா. ரெண்டு பேர், ரெண்டு என்ஜின் கிடைச்சிருக்காங்க. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா பாபா நாராயணா பிறந்துட்டாருன்னா அப்புறம் அவரு எங்கே இருப்பாரு, நாம் எங்கே இருப்போம், அப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியாது. போன பர்த்தில் ஒரு தாயோட அன்பு கிடச்சிது, நாராயணனே எனக்கு அம்மாவாக இருந்திருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சோல் அதே சோல் தானே.
நானே முதல்ல சர்வசிரேஷ்ட ஆத்மா அப்படின்றது கூட அடிக்கடி மறந்து போயிடுறோம். இந்த டெஸ்ட் பேப்பர் கிராஸ் பண்ணுற டைமில், அந்த டைமில் தான் பாபா மேலே எமர்ஜி பண்ணி ஒரு டானிக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அம்மா சூக்ஷ்ம உலகத்தை எமர்ஜி பண்ணுறாங்க, அப்பா பரந்தாமத்துக்கு எமர்ஜி பண்ணுறாரு. இதை விட வேற என்ன வேணும், என்ன வேணும்? தோ பட்சம் கோ சூக்ஷம் ஸ்னேகிகா அவகான் சே வத்தன்மே எமர்ஜிக்கர் விசேஷ சக்தியும் கி குராக்கு கிளா தேங்க. குழந்தைங்க இங்கே மனசு உடையுது, யாரோ உடைக்கிறாங்க. அதுக்கு கேட்கவே வேணாம், நிறைய ஆளுங்க ரெடிமேடாக இருக்காங்க. ஆனாலும் அந்த நேரம் வந்து அப்படியே பாபா என்ன பண்ணுறாரு, அப்படியே எமர்ஜி பண்ணுறாரு. சூக்ஷ்ம உலகத்துக்கு எமர்ஜி பண்ணி ஒரு டானிக் கொடுக்குறாரு. ஒரு ஸ்பூன் டானிக் கூட போதும், அது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், குஷியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மன கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு அருமருந்தாக இருக்கும். அம்மா ஒரு பக்கம் பாலனை பண்ணா அதுக்குள்ளே அப்பா மேலே கூப்பிடுறாரு, அங்கே வாங்க நான் ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருக்கேன், அதுதான் பரமாத்தம் அன்பு. அதுக்கு முன்னாடி எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, எல்லாமே காணாமல் போயிடுது. சரிங்களா, இந்த இறை அன்பு இருக்கு எல்லாத்தையும் மறக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. பாஸ்ட்டை மறக்கிறதுக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை, இறை அன்பு வந்து எல்லாத்தையும் மறக்க வைக்குது. தோ ஐசி ருஹானி பாலனா துவாரா ஸ்வயம்பி சக்திசாலி பனோ அவர் தூசரம் கோபி பனாவோ. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பாலனை வந்து இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கும். இதை அனுபவம் பண்ணுங்க, நீங்களும் பவர்ஃபுல்லாக இருங்க, மற்றவங்களையும் பவர்ஃபுல்லாக மாற்றுங்க. எல்லாரும் இந்த அன்பு தான் ஏங்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது மனுஷங்கிட்ட போய் எதிர்பார்க்குறாங்க. மனுஷங்கள்கிட்ட இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு, இது பரமாத்மா அன்பு, பரமாத்மாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது ரொம்ப சூக்ஷமமானது. ஜெய்சே ஆப்பு பட்சோனே சாக்காருவா ஆக்கார் ரூப்மே விசேஷ பாலனா லீக. அந்த காலத்தில் நம்ம தாதிங்களாம் பிரம்மா பாபா அப்படியே டைரக்ட் பலனை சாக்கார பிரம்மா பாபாவுடைய பலனை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபா அவ்வியக்தமானதுக்கப்புறம் அவ்வியக்த பிரம்மா பாபாவுடைய பலனையும் வாங்கியிருக்காங்க. நாமெல்லாம் எண்ணங்களால் பிறந்திருக்கோம், நம்ம கொஞ்சம் லேட்டு. ஒருவேளை போன பிறவியில் பாபா குழந்தையா இருந்தோமா இல்லையான்னு தெரியல, இப்போ லேட் கமர்ஸ். நம்மளாம் நம்மளுக்கு விசேஷமாக பிரம்மா பாபாவும் பலனை பண்ணுறாரு, ஷிவ் பாபாவும் பலனை செய்கிறாரு. இந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருக்கிற தாதிங்க கூட பலனை குப்தமான முறையில் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பிரகாஷ்மணி தாதி சரீரம் விடும்போது ஃபஸ்ட்டு போகு மெசேஜ் பாபா சொன்னார், இந்த பிகேஸ்லாம் நிறைய பேர் சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க, அமிர்தவேல நாலு மணிக்கு நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீ போய் எழுப்புற சேவை பண்ணேன்னு கொடுத்தாரு. அதுலேருந்து உண்மையிலே எல்லாருமே ரொம்ப அலர்ட் ஆனது, நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது. அந்த சேவை வந்து பாபா டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுக்குறாரு சேவை ஒவ்வொருத்தருக்கும். அட்வான்ஸ் பார்ட்டியில் போனவங்களெல்லாம் காலையில் எமர்ஜி பண்ணுறாரு, அவங்க அந்த டியூட்டியில் இருக்காங்க, வேற விரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் சூக்ஷமமாக எல்லாரையும் சேவை வாங்குறாரு. இந்த பிரம்மா பாபா மூலமாக ஷிவ் பாபா பயங்கர பிளானிங்லாம் நடந்துட்டுருக்கு. அவன் போனவளோட சும்மா விடுறது இல்லை, பிகேவா இருந்து சரீரம் விட்டுட்டாங்கல்ல, வேற இடத்துல பிறந்தும் பிறந்தாச்சு, இருந்தாலும் அமிர்த வேலையில அவங்களெல்லாம் எழுப்பி சேவை வாங்குறாரு. இப்போ அந்த தாதிங்களாம் கூட நம்மளுக்கு சூக்ஷமா சேவை பண்ணுவாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம தான் பாகர் முக்தால இருக்கிறோம்ல, பாகர் முக்தால வெளிநோக்கு முகமா அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன என்ன திட்டினாங்க, அவங்க என்ன என்ன பேசினாங்க, இப்படியே சுத்திட்டு இருந்தா இந்த சூக்ஷ்ம பாலனை நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட சில பேருக்கு தெரியாமலே போயிடுறது. நம்மளுக்கு வந்து ஷிவாபா பிரம்மா பாபா மட்டும் இல்லை, தாதிங்க கூட சூக்ஷமமாக பாலனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது ஈஸ்வரிய நியமப்படி நடக்கணும் அவ்வளோதான். யார் நல்லவங்க கெட்டவங்க ப்ரூஃப்லாம் யாருக்கு போய் பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து சத்தியமா இருங்க, பாபாவுக்கு உண்மையா இருங்க, ஹானஸ்டியா இருங்க, தானா நடக்கும் பாலனைலாம். நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை, புலம்புறனாலே நம்மளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். பிரம்மா பாபாக்கு எவ்வளோ டெஸ்ட் பேப்பர், அவர் யார்ட்டையுமே புலம்பல, ஏன்னா 100% ஷிவ் பாபா மேலே நம்பிக்கை இருந்தது. நம்மளுக்கு இருக்கா, அதுதான் விஷயம், நம்பிக்கையில தான் விஷயம் இருக்கு.
மற்றபடி அதை தூக்கிடுறேன்றாரு. நான் அந்த மாதிரி பலனை பண்ணுறேன். குழந்தைங்க இங்கே கஷ்டமான சுச்சுவேஷன் வரும் பொழுது பாபா அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, அவ்வளோ சக்தி கொடுப்பாரு. அவர் கொடுக்குற சக்தியில் உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்து கூட மறந்து போயிடுவீங்க. எல்லாத்தையும் மறக்க வைக்கிறாரு. அவ்வளோ பவர் கொடுக்குறாரு பாபா. அதாவது முற்பிறவிகளோடைய கணக்கு கூட மறந்துடுவீங்க. போன பிறவி ஞாபகம் இருக்காது, பட் கணக்கு மட்டும் உறுத்திட்டு இருக்குல்ல, அந்த மன பாரமா எல்லாம் போயிடும். அந்த பாலனைக்கு அவ்வளோ அற்புதமான மருந்து பரமாத்மாவுடைய அன்பு. இது ஆத்மாவுக்கு அந்த மருந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட். எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ பிகேஸ் கிடைச்சிருக்கேன்னா அதை யூஸ் பண்ணுறது விட்டுட்டு இவங்க நம்மளை அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க யார் என்ன அப்படி சொல்கிறதுக்கு, இதெல்லாம் நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, சங்கல்பம் வேஸ்ட்டு. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் திருத்திட்டு அல்லது ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சச்சித்தோ பிட்டோ நச். சத்தியமாக இருக்கிறவங்க குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிறவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன, ஜெய்சே ஆப்ப பட்சோன்னே சாக்காருவா ஆக்கார் ரூப்மே விசேஷ பலனா லீக. இப்போ குழந்தைகளாகி நம்ம சாக்காரத்திலையும் சரி ஆக்காரத்திலையும் சரி விசேஷமான பலனை பாபாட்டிருந்து வாங்கி இருக்கிறோம். அவங்கள சொல்றாரு, நம்ம கூட சாக்காரத்தில் தாதிங்களை பலனை வாங்கியிருக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். அப்போ வைசாகி பலனா சபிக்கோ கர்ணீக. நம்மளாவது தாதிங்களை பார்த்தோம், மற்றவங்க இனிமே வரக்கூடியவங்க தாதிங்களோடைய பலனை என்னன்னே தெரியாதே. பிரம்மா பாபாவுடைய பலனை நாம வாங்கல, ஆனால் நாம வாங்கினது இனி வரக்கூடியவங்களுக்கு கிடைக்காதுல்ல. இப்போ நீங்கள் நிமித்தமாக இருக்கணும், நீங்கள் மற்றவங்களுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பியார் அவர் சாந்தி இன்னு தோ பார்த்தோம் துவாரா சப்கி பலனாக்குறோம். எல்லாருக்கும் பலனை பண்ணுறதுக்கு உண்மையான அன்பும் வேணும், கூடவே அமைதி வேணும். இந்த அன்பும் அமைதியின் மூலமாக அனைவருக்கும் பலனை செய்யுங்கள். வர்த்தமான சமய சப்கோ பியார் அவர் சாந்தியின் தோ சீஜோங்கா அவசியத்தாக சிர்ஃப் பியார் சே திருஷ்டி தோ அவர் தோ சப்து வலே தோ ஸ்வத்தக சமை பாஜாயங்கே. ஒன்றும் இல்லை, அன்பா ஒரு ரெண்டு ஒரு திருஷ்டி கொடுங்க. ரெண்டு வார்த்தை பேசினாலும் அன்பா பேசுங்க போதும். இந்த பாலனை பண்ணலாம் இல்லை. டாபிக் பர் பாஷன் பலே நெய் கரோ லெக்கின சப்சே டாப்புக்கு சீஜகன் பியார் அவர் சாந்திக்கு அனுபூத்தி கரானா. பாப்பா எனக்கு டாபிக் டாப்பிக்காக பேச தெரியாது, பரவாயில்லம்மா. அன்பா ரெண்டு வார்த்தை பேச தெரியாதா? சரி, அன்பும் அமைதியும் திருஷ்டி மூலமாக கொடுக்க முடியாது, அது போதும், அவ்வளோதான் பாலனை. அது பண்ணுங்க. தோ ஜோ பி ஆப்கே சம்பர்க் மே ஆயே வ அனுபவ கரேக்கே ஐசா பியார் தோ ஹம்கோ கபி நெய் மேலா. கபி தேக்காகே நெய் உங்களோட கனெக்ஷனில் வரவங்க சொல்லணுமா பாபா? இப்போ இந்த 21 நாள் பட்டி முடிச்சுட்டு உங்களோட பரிவர்த்தனை பார்க்க விரும்புகிறாரு, என்ன கேட்க விரும்புகிறாரு அப்படின்னா, பாபா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அன்பு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, நான் எங்கேயும் கேள்விப்பட்டது கூட இல்லை. இந்த சகோதரிகள் மூலமா எனக்கு ஆன்மீக அன்பு, சகோதர சகோதரிகள் மூலமா, ஏன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற டைம் வந்தாச்சு. நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் நிறுத்திட்டு நம்மளுக்கு கொடுக்குறதா சூக்ஷமமாக ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, போதா குறைக்கு அட்வான்ஸ் பார்ட்டி குரூப்பே இருக்குது. அதனால் இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற டைம் ஜிஸ் ஜின் பச்சோ கி ரகு ரகுமே பாப்கி பாலனா சமாயி ஹுயிக உன்கே துவாரா வ பாலனா ஸ்வதக திகாயி தேகி. இப்போ எந்த குழந்தைங்களோடைய நாடி நரம்பெல்லாம் ஈஸ்வரிய பாலனை அனுபவம் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக மற்றவங்க கஷ்டப்படும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பாலனை கொடுத்தே தீர்வார்கள். ஜெய்சே தூபத்வா பர்சாத் சே பச்னைக்கெல்லிய சத்ரச்சாயக்கே நீச்சே சலை ஜாத்தேங்க. இப்போ நல்ல வெயில் அல்லது நல்ல மழை அப்படின்னு வச்சுக்கோங்க,
நம்ம கொடை எடுத்துட்டு போறோம். ஐசே பாப் தாதா தோ சதா பச்சோங் கேலிய சத்ர சாயா ரூப் மே ஐஹி. அது மாதிரி நம்மளுக்கு கூட மழை மாதிரி பிரச்சனை, வெயில் மாதிரி பிரச்சனை. மனுஷங்க மூலமா மாயா மூலமா வெளியிலிருந்து வரலாம், உள்ள இருந்து வரலாம். எந்த மாதிரியான பிரச்சனை ஆத்மாவுக்கு வந்தாலும் ஒரு கொடையோட உங்க பக்கத்துல ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, கண்ணில் பார்க்க முடியாது. உங்களை அந்த பிரச்சனை உங்க இப்போ பாபா கொடை பிடிக்கிறத அனுபவம் பண்ணாதான் நீங்க மற்றவங்களுக்கு கொடை பிடிப்பீங்க. அந்த கொடை இல்லை, உங்களுடைய தாட்ஸ் மூலமா மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க. ஜினே அலோகிக்க ஜனம் தேனேக்கே நிமித்த பனேகோ உன்னை ஐசி பாலனாதோ ஜோ வே ஆப்கே சத்திர சாயக்கே நீச்சே சேஃப்டிக்கா அனுபவ கரை. இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் கோர்ஸ் எடுக்கிறீங்க, கோர்ஸ் எடுத்துகிட்டு 7 டேஸ் கோர்ஸோடு நிறுத்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்க்கே வரதில்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கொடை பிடிக்க தெரியல அப்படின்னு பாபா சொல்கிறாரு. 7 டேஸ் கோர்ஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் வைப்ரேஷன் கொடுத்துருந்தா, கொஞ்சம் கொடை பிடிச்சிருந்தா, அவங்க இதனுடைய அனுபவம் வைப்ரேஷன் கேட்ச் பண்ணியிருந்தா அவங்க திருப்பி வருவாங்க. எங்கே போவாங்க? அதனால நீங்கள் வெறும் கோர்ஸ் கொடுக்கணும் கோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. கொடை பிடிக்கணும்னு சேர்த்து நினைங்க. கோர்ஸ் கொடுக்கும்போதே அவங்களுக்கு உண்மையான அன்பு, ஈஸ்வரிய அன்பை கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. ஆப்கே பாஸ் ஆத்தேகி உன்னை ஹர் ப்ராப்ளம் கா ஹல்லு மில்லிச்சாயே. அப்போ உங்களுக்கு இந்த சேஃப்டிக்கான சாதனம் இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும். உங்ககிட்ட வந்த உடனே அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். சேவா சமச்சிக்கர் நிமித்தவன் உமங் உற்சாக பரானிக்கா விதிபூர்வக்க சகாராதோ. இதையும் ஒரு சேவையாக நினச்சிக்குவாங்க. துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து விதிபூர்வமாக, ஆனால் இந்த பாடிலெஸ் ஸ்டேஜிலேருந்து எல்லாமே பண்ணணும். இந்த பாலனை பண்ணும்போது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோல் கான்ஷியஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் அன்பு கொடுக்கலாம், ஆனால் அதில் பாடி கான்ஷியஸோட அன்பு மிக்ஸ் பண்ணாமல் பாலனை கொடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் உங்களுக்கே டேஞ்சரில் முடியும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜிசை உன்கா ஜுகா ஆப்கே அவருனா ஹோ பாபாக்கே அவரு ஹோ. அவங்க வந்து நீங்கள் பாலனை கொடுக்குறீங்கன்னு உங்கள் பின்னாடி சுற்றக்கூடாது. நம்ம வேலை கனெக்ஷன் அவர்கிட்ட ஏற்படுத்தி விடுறது தான். நாம் வந்து பிரம்மா பாபா எப்படி பண்ணார், தரகரா இடைத்தரகரா தன்னை நினச்சார்ல, அது மாதிரி நாம் கூட இடைத்தரகர்கள் தான். அவங்க பரமாத்மாவோடைய அன்பு தான் அவங்க அனுபவம் பண்ணணும். உங்கள் ஸ்தூல அன்பு அனுபவம் கொடுத்துடாதீங்க, அது டேஞ்சரில் முடிஞ்சிடும். பாபாகிட்ட வழி காட்டுங்க, பாபாவை நினைக்க வைங்க. பாபா பவர் ஹவுஸு, அவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு 1% தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜென்ம ஜென்மத்தினுடைய பியாஸ் தாகம் கடவுளுக்கு தெரியும். அவங்க பிரச்சனை கூட 100% கடவுளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. அவரோட கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தன் பக்கம் திருப்பிடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க அன்பு கொடுத்துடாதீங்க, பரமாத்மாவோட அன்பு கொடுங்க. அதுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கணும், இல்லைன்னா டைரக்டா அவரை நினைக்கிறதுக்காக என்ன உபாயம் செய்ய முடியுமோ செய்ய வைங்க. நாம வந்து நடுவுல இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்களுக்கு புரிய வச்சிடுங்க நாம சாதாரண ஆத்மா தான். உங்களுக்கு வந்து சக்தியோ பவரோ சிநேகமோ எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்கணும். நீங்க டைரக்ட் கடவுளை தான் நினைக்கணும். நாங்களாம் இடைத்தரகர்கள் தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்றத தெளிவா புரிய வச்சிடுங்க. சஹாரே தாத்தா வன்கர்ணகி நிமித்த சமஜிக்கர் சஹாராதோ. இவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும், என்னை விட்டா யாரும் இல்லை அப்படி இல்லை. ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு ஆள் மேல இருக்கிறாரு, அவர் கடவுளே இருக்கிறாரு ஹெல்ப் பண்றதுக்காக. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான். நம்ம மூலமா சில பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா, கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு. கடவுள் நம்ம மூலமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நான் வந்து ஒரு கருவி அப்படின்னு நினைச்சிட்டா போதும். அவங்க புத்தி நம்ம பக்கம் வராது, கடவுள் பக்கம் திரும்பணும். ருத்ராட்ச மாலையில ஒரு மணியா நான் வரணும்னா என்னைய பார்த்தா சிவன் ஞாபகம் வரணும், என்னைய பார்த்தா என்னோட ஞாபகம் வரக்கூடாது. மனித அன்பு அனுபவம் செய்யக்கூடாது, இறை அன்புதான் அனுபவம் செய்ய வைக்கணும்.
தன் பக்கம் திருப்பாம பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல. டோட்டலா நிமித்த அவ்வளவுதான், பாபா தான் செய்யறார செய்ய வைக்கிறாரு, நீங்க கடவுளை தான் நினைக்கணும். நாம அதுக்காக ரொம்ப டோட்டலா விலகியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓட்டமும் கூடாது, டிட்டாச்சாகவும் இருக்கணும், கொஞ்சம் நேரா பியாராவா இருந்துட்டு போயிடணும். மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. எகி பாலனாக்கி விதிக, இப்படி தான் பாலனை பண்ணணும், இதுதான் விதி. ஜெய்சே ஆப்போ பச்சோ கே பரிவர்த்தன் கா விசேஷ ஆதார் மாத பிதா வா பரிவார் கா சச்சா ருஹானி பியாருங்க. இப்ப நம்மளுக்குள்ள கூட சில பரிவர்த்தனை வந்திருக்குன்னா காரணம் என்ன? நம்ம பாபாவோட அன்பை அனுபவிச்சிட்டோம். இதில் லௌகீகத்தில் இதெல்லாம் விடுறதே ரொம்ப கஷ்டம். நம்மளாம் எத்தனை மணிக்கு எழுந்தவங்க காலையில், இப்போ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் அதையும் யோசிச்சு பாருங்க. இது வந்து மனுஷங்க சொன்னால் கேட்டிருப்போமா? எவ்வளோ மாற்றம், எவ்வளோ மாற்றம் நம்மளுக்குள்ளே வந்திருக்கு. இதெல்லாம் பாபா கொடுத்த அன்பின் ஆதாரத்தில் தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. கியான் பீச்சே சமைச்சித்தேகோ லெக்கின் பல ஆக்கர்ஷன் சச்சா நிஸ்வார்த்த பரிவாரைக்கு பியாருங்க. நாலேஜ்லாம் பின்னாடி தான் புரிஞ்சுது. முதல் ஆக்கர்ஷணம் வந்து ஈஸ்வரிய அன்பு, பரிவாரத்தோட அன்பு நம்மளுக்கு கிடைச்சத. எஹி அலோகிக் பாலனாக்கி விதி வா ஃபவுண்டேஷன், இதுதான் அலோகிக பாலனைக்கான விதி மற்றும் ஃபவுண்டேஷன் ஆகும். ஆப்ப பிராமன் சதா பரமாத்தம் பியார் கி பாலனாமேகி பல் ரஹேகோ. இப்ப பிராமணர்களாகிய நீங்க சதா பரமாத்மா அன்பு கொடுத்துருக்கிறாரு, பரமாத்மா உங்களை வளர்த்துட்டு இருக்கிறாரு, வேற என்ன வேணும்? கோயி பி சிந்தா வா ஃபிக்கர் நெகி, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவும் வேணாம், பாபா மட்டும் போதும். நா கல் கி ஃபிக்கர் ஹ, நா காலு கி ஃபிக்கர் ஹ. பாபா சொல்றாரு நாளைக்கு என்ன ஆகுமோ கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன ஆகணும்னு டிராமால இருக்கோ அது நல்லாதான் ஆகும். நான் கல்லுக்கு ஃபிக்கர் ஹ, நான் காலுக்கு ஃபிக்கர் ஹ. ஐயோ யமன் வந்துட்டா என்ன பண்றது? யமன் வந்தா போக வேண்டித்தான், எங்க போறோம்? பாபாட்ட தான் போறோம், வேஷத்தான் மாத்த போறோம், இதுல என்ன கவலைப்படுறது இருக்கு? நாளைக்கு என்ன ஆகணும் கவலைப்பட வேணாம், யமன் வந்து கூட்டுன்னு போனாலும் கவலைப்பட வேணாம், ஏன்னா ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுமோ நல்லபடியோ ஆகும், இந்த வேஷத்தை மாத்தினா அடுத்த வேஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கும் கவலைப்பட வேணாம், யமனுக்கும் கவலைப்பட வேணாம், நாளைக்கும் கல் கியா ஹோகா அது மாதிரி கால், யமனுக்கும் கவலைப்பட வேணாம். நான் கல்லுக்கா ஃபிக்கர் ஹ, நான் காலுக்கா ஃபிக்கர் ஹ. ஐசே ஜோ பி ஆத்மாய் ஆப்கே சம்பர்க்கமே ஆத்தே ஹ, யா ஜின்கே பி ஆப் நிமித்த பந்தே ஹோ உன்னை சச்சே ருஹானி பியார் கே பாலனாக்கா அனுபவ கராவோ. அதனால நீங்க யாருக்கு நிமித்தமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையான ஆன்மீக அன்பை கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுறது உங்க வேலை, அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் பாபாவோட. ஹர் ஆத்மா பிரதி சதா ஸ்னேகி திருஷ்டி ஸ்னேகி விருத்தி ஸ்னேகமய கிருத்தி துவாரா ஸ்னேகி சிருஷ்டி பனாவோ. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அன்பு கொடுங்க, அன்பான உள்ளுணர்வு, அன்பான பார்வை, அன்பா நாலு வார்த்தை, எல்லாமே அன்பு, ஸ்னேகம் நிறைஞ்சு இருக்கணும். சத்தியுகத்துல புலி பசு அன்பா தண்ணி குடிக்குது ஒரே நீரோடையில, விரோதமே இல்லை. பரிவர்த்தனை பண்ணுங்க, நம்மளுக்கு யாரும் எதிரியே இல்லை, எல்லாருமே கணக்கு செட்டில் பண்ற வரைக்கும் தான். ஹீரோ வில்லன்லாம் வந்து சினிமாவில் தான், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி வேஷத்தை கழிச்சிட்டா அந்த ஆத்மாவும் நீங்களும் ஃப்ரெண்டாக கூட இருப்பீங்க. வேஷம் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தரும் முறைச்சிக்கிட்டு புளியும் பசுவும் முறைச்சிட்ருக்கிற மாதிரி, அதெல்லாம் டெம்பரரி தான். அதனால் பர்மனெண்ட்டாக எல்லாருமே ஒரு கடவுளோட குழந்தைங்க, நம்மளுக்கு யார் மேலேயும் விரோதம் இருக்கக்கூடாது. மாஸ்டர் ஸ்னேக ஸ்வரூபவன் ருஹானி ஸ்னேக சப்கோ தேத்தேச்சலோ எஹி சச்சி பாலனாக. மாஸ்டர்
அன்பு கடல், சிநேக சுரூபம். இந்த நிலையிலிருந்து எல்லாருக்கும் அன்பு கொடுத்துட்டே போங்க, இவ்வளவுதான். இதை விட வேற என்ன பாலனை? திருஷ்டி மூலமா பாலனை அன்பு கொடுங்க. வார்த்தைகளை நாலு வார்த்தை, நல்லா இருக்கிறீங்களான்னு நாலு வார்த்தை கேளுங்க. பேசின நாலு வார்த்தை அன்பா இருக்கட்டும் போதும். ஜெய் சே பாப் தாதா கே ஸ்னேஹி கி துவாயே ஹர் பிராமன் ஆத்மா கி பாலனா கர்த்தே ஹுயே உன்னை ஆகே படா ரஹே ஹே. இப்போ எப்படி பாப் தாதா ஸ்னேகத்தோட ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு? பாபா வந்து ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் பாலனை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஜஹா துவாயே ஹோத்தீ ஹே வஹா ஹர் பாத்தமே பிரகதி பகுத் சகஜ் அவரு தீவிர ஹோத்தீ ஹே. எங்க ஆசீர்வாதம் இருக்குமோ அங்க முன்னேற்றம் என்பது எளிதாக இருக்கும், தீவிர வேகத்திலும் இருக்கும். எதி கவி மேகனத்துவா முஷ்கில் கா அனுபவ ஹோத்தா ஹே தோ சுரூர் சங்கல்ப போல் கரம் வா ஸ்ரீமத்துமே ஸ்ரீம சேவாமே ஸ்ரீமத்துக்கு லக்கீர் சே பாகர் நிகல் ஜாத்தே ஹோ. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகே லைஃபு, என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. எண்ணத்தினால அல்லது திருஷ்டினால அல்லது வார்த்தைகளால அல்லது செயலால ஸ்ரீமத்துன்ற கூட தாண்டியிருப்பேன். வேற யாரும் கிடையாது நம்ம பிரச்சனைக்கு, நம்ம பண்ற வேலை தான் காரணம். இஸ்லியே சதா ஸ்ரீமத்துக்கே லக்கீர்க்கே அந்த ரகோ. அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. ஸ்ரீமத்துன்ற கோட்டுக்கு உள்ளேயே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நாமளே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி ஜீவனுக்கோ சதா சந்துஷ்ட அவர் குஷ்ணுமா பனாவோ. நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. பாபா இருக்காருல்ல, பாபா உங்களை 100% புரிஞ்சுக்கிட்டார்ல, மனுஷங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன? விட்டுருங்க, நம்மளுக்கு பாபா போதும். பாபா நம்பி தானே வந்தோம். அதனால சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க, மற்றவங்களையும் திருப்தி படுத்துங்க. ஆப்கா ஹரு கதம் சேவாக்கே நிமித்த பஞ்சாயகா. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் சேவைக்கு நிமித்தமாக மாறும். வாணி துவாராத்தோ சேவா கருத்தே ஹோ லெக்கின்னு ஜொபி சம்பர்க்கமே ஆயே வஹ ஆப்கி சலன் அவரு செஹரா தேக்குக்கர் தில்சே வா வாக்கே கீத்து காயே. நம்ம வார்த்தைகள் மூலமா சேவை பண்றோம், ஆனா இனி வரக்கூடிய சமுதாயத்துக்கு வார்த்தைகள்லாம் பத்தாது. நிறைய கேட்டுட்டாங்க, இனிமே உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையினால சேவை பண்ணி காட்டுங்க. ஆஹா ஆஹான்னு பாட்டு பாடணும். ஐசே துவாயே லேத்தே வா சர்வக்கோ துவாயே தேத்தே சலோ. இந்த மாதிரி நாலு பேரோட ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்க, நாலு பேருக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. எஹிஹ ருஹானி பாலனா கருணா, இதுதான் ஆன்மீக பாலனை செய்வது என்பதாகும். பாலனாக்கி ஜாத்தி ஹ சக்திசாலி பனானே கேலி. இந்த பாலனை எதுக்காக? ஆத்மாவை சக்திசாலியாக மாற்றுவதற்காக. மாதா கி பாலனாக்கா பிரத்யக்ஷ ரூபு பச்சா சக்திசாலி பன் ஜாத்தாக. ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவன் நல்ல பாலனை பண்றாங்கன்னா அந்த குழந்தை நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் அசைஞ்சா கூட உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இந்த குழந்தைய பார்த்து பார்த்து பாலனை பண்றாங்க. தோ பிரம்மா மாக்கா பாலனா துவாரா ஆப்பு பட்சே மாஸ்டர் சர்வசக்திமான் வனே ஹோ. இப்ப பிரம்மா அம்மா இருக்கார்ல, அவருக்கு ஒரே கவலை குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இருந்தா தானே ஷிவ்பாபாவை நினைச்சு பவர் வாங்க முடியும். அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஜூஸ்லாம் கொடுக்குறாரு, ஸ்பெஷல் டானிக்லாம் கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியாது, இங்கே நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை சூக்ஷ்ம உலகத்தில் எமர்ஜி பண்ணி அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு, தெரியுமா? உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அந்த அம்மா வந்து பலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது குப்தமான பலனை இது. இல்லாட்டி திடீர்னு அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரில, மனபாரம் திடீர்னு காணாமல் போயிடுது, மனசு லேசான மாதிரி இருக்கு. நீங்க ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் யோகா பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு. மேல ரெண்டு பேரை மாத்தி மாத்தி பலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பச்சே மாஸ்டர் சர்வசக்திமான் பணிகோ ரெண்டு பேருக்குமே விருப்பம், அம்மாவும் அதான் நினைக்கிறாரு அப்பாவும் அதான் நினைக்கிறாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும் சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேதோ சிர்ஃப கதே ஹ பரமாத்தம் பாலனஹாரஹ ஜனம் தாத்தாஹ லெக்கின் உனே ஜனம் தாத்தாக்கா பரிச்சைஹி நயேஹ பரமாத்தம் பாலனஹார் ஷிவ் பாலனஹார் அப்படின்னு சொல்றாங்க. பாலனஹாரு பரமேஸ்வர் பாட்டு பாடுறாங்க, ஆனா அந்த பரமேஸ்வரன் யாருன்னு தெரியாது, நாம அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே யோகி வாழ்க்கை. நம்மளுக்கு பரமேஸ்வரனும் பாலனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த ஸ்ரீ நாராயணன் வேற பாலனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அதாவது பிரம்மா பாபா யோசிச்சு பாருங்க, டபுள் இன்ஜின் பாலனை பண்ணிட்டு இருக்கு, இதை விட வேற என்ன வேணும், என்ன வேணும்? அவரு ஆப் வச்சே நஷே சே கேகோ அமரா ஜனம் தாத்தா பரமாத்மா, அவங்க பாலனஹாரு பரமேஸ்வர் அப்படின்னு பாட்டு தான் பாடுறீங்க. எங்களுக்கு ஜென்மம் கொடுத்ததே அதே பரமேஸ்வரன் தான், எங்களுக்கு பாலனை பண்றதே அதே பரமேஸ்வரன் தான் அப்படின்ட்டு பெருமையா சொல்லுங்க. அமே பிரம்மா மாக்கி பாலனா மில்ற ஹேஹ, ஒரு பக்கம் அப்பா இன்னொரு பக்கம் அம்மா, அம்மா வந்து என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாலனை பண்றதுக்காகவே, அம்மாவோட பர்த்டே நம்மளுக்கு பாலனை பண்றதுக்காக தான் பிரம்மா அம்மா. ஹம் பாப்கே சிரேஷ்ட மத்தப்பர் யோகி ஆத்மா பன்கே, அதனால நம்ம ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான். நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, மத்தவங்கள பத்தி எதுக்கு கவலை பண்ணும், ரெண்டு பேருக்கும் சாவே கிடையாது, அம்மாவும் பர்மனெண்டா இருப்பாரு அப்பாவும், அதனால நீங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பாருங்க, வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஐசி ருஹானி பலனா சர்வ ஆத்மாவுக்கோ தேக்கர் உனே சக்திசாலி பனாவ், உங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பாபா இடறது எனக்கு என்ன பலனை கிடைச்சதோ அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இது என்னோட கடமை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஜெய்சே கிசியுமே நயே தேவி சம்ஸ்காரம் கே ரச்சனா கேலியே ஜியான மூரத்து பந்தேகோ ஐசே பாலனா கேலியே ரகம் தில் அவரு ஸ்னேகிக்கு மூரத்து பணம். இப்ப நாம மற்றவங்களுடைய சம்ஸ்காரத்துக்காக நம்ம சொல்றோம்ல ஞானத்தை சொல்றோம், இந்த சம்ஸ்காரத்தை மாத்துங்க அதுக்கு இந்த ஞானத்தோட பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றோம். பாலனா பண்றதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப தேவை, முதல்ல அந்த ஆத்மா மேல இரக்கம் இருக்கணும், ரெண்டாவது உண்மையான அன்பு ஈஸ்வரிய அன்பு. உன்கே புராண சம்ஸ்காரம் கா நாஷ் கர்னே கேலியே சக்தி ஸ்வரூப பனோ வா ருகாபுக்கோ தாரண் கரோ, அதுக்கப்புறம் பழைய சம்ஸ்காரத்தை அவங்களால விட முடியலன்னா சக்தியும் கொடுங்க, பாலனை பண்றதுல இதையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்றார். லெக்கின்னு எதி ருகாப்பு ஜியாதாக அவரு ரகம் கம்மு ஹேத்தோ பாலனாமே இத்தனா மததுகார நெகை பன்சக்தி, சில பேர் வந்து சக்தி நிறைய கொடுத்துருவாங்க அன்பு குறைவா கொடுப்பாங்க, ஈக்குவலா கொடுங்க அப்படின்றாரு. ஸ்னேகமும் வேணும் சக்தியும் வேணும். ஸ்னேகத்திற்கு ஆதாரம் வந்து என்னது, இரக்கம். இஸ்லியே ரச்சனா கேலியே நாலேஜ் ஃபுல் பண்ணும், பாலனா கேலியே ரகம் தில் பண்ணும், புராணே சம்ஸ்காரம் கோ பரிவர்த்தன் கர்ணே கேலியே சக்தி ஸ்வரூப் பண்ணும். சிவன் திருமூர்த்தி திருமூர்த்தியை படைச்சாரு பிரம்மா விஷ்ணு சங்கர், பிரம்மா மூலமா பாலனை விஷ்ணு மூலம், பிரம்மா மூலமா ஸ்தாபனா விஷ்ணு மூலமா பாலனா சங்கர் மூலமா வினாஷ். இந்த திருமூர்த்தி ஸ்வரூபத்தை நீங்களும் எடுங்க, நீங்க கோர்ஸ் எடுக்கிறீங்க ஞானத்தை சொல்றீங்க, ஞானத்தை சொல்லும் போது பிரம்மா மூலமா என்ன பண்றீங்க, இப்ப ஞானத்தை சொல்ற நேரத்திலேயே மூணு ஸ்வரூபம் எடுக்க சொல்றாரு. திரியம்பகேஸ்வரர் மாறி மாஸ்டர் திரியம்பகேஸ்வரர் என்ன பண்ணணும், நாலேஜ் சொல்லுங்க, இது வந்து ஸ்தாபனா. ரெண்டாவது ஸ்னேகம், இரக்கம் இருக்கணும் ஸ்னேகம் கொடுக்கணும், இது பாலனா. அவங்களுடைய பழைய சுவாவத்தை அவங்க வந்து என்ன பண்ணணும், பஸ்மம் பண்ணணும், அதுக்கு சக்தி வேணும். இது வினாஷ், வினாஷ்னா என்னது, அவகுணங்களை வினாஷ்.
பலவீனங்களை விநாச பண்றதுக்கு சக்தி கொடுங்க. அப்ப ஞானம், ஸ்னேகம், சக்தி. ஞானம் மூலமா என்ன பண்ணணும், அறிமுகம் கொடுக்குறோம். ஞானம் மூலமா ஸ்தாபனா, அன்பு மூலமா பலனா. அன்பு வந்து இரக்கம் கலந்த அன்பு, இது பலனை. அப்புறம் அவகுணங்களை அறுப்பதற்கு, அவகுணங்களை விடுறதுக்காக சக்தி வேணும். சக்தி கொடுத்து என்ன பண்ணுங்க, அவங்களுடைய வீக்னஸ்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு சக்தி கொடுங்க. ஜப் தீனோ குணோங்கி சமானத்தா ஹோகி தபு கஹேங்கே பாப் சமான். இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்தா, ஞானம், ஸ்னேகம், சக்தி, இது மூணு ஈக்குவலா இருந்தா பாப் சமான்னு சொல்ல முடியும். ஐசை பட்சோங்கே சம்முக்கு கபி கொயி பி பரேஷான் துக்கி ஆத்மா சிந்தாமே டூபி ஹுயி ஆத்மா ஆத்தேகி மௌசூஸ் கரேகி கி ஹம் சேஃப்டி வா சாந்திக்கு ஸ்தான் பர் பவுன்ஷுகே. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் முன்பாக துக்கத்துல இருக்கிற ஆத்மாக்கள் அல்லது கவலையில மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க கிட்ட வந்தாலே என்ன அனுபவம் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கிறேன், நான் ரொம்ப அமைதியா இப்பதான் நான் வந்து தாய் வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு மத்தவங்க சொல்லணும். உங்ககிட்ட இருந்தா அந்த மாதிரி வைப்ரேஷன் வரணும்னு பாபா எதிர்பார்க்கிறாரு, இது இறைவனின் விருப்பம். தோ அபுயே பலனாக்கா கருத்துவே படோ, இந்த மாதிரி ஒரு பலனை பண்ணுங்க. இனி ஜெய்சே சாக்கார துவாரா அனுபவி முரத்து பனானிக்கு சேவா ஹோத்தீர தீக. இந்த சாக்கார பிரம்மா பாபா மூலமா நம்மளுக்கு எவ்வளவு அனுபவம் கொடுத்துருக்கிறாரு, அனுபவி மூர்த்தியாவே மாத்தி இருக்கிறாரு. ஐசே அபி ஆப் லோகோங்கி சமீப ஜோ ஆத்மாயே அத்தீக உணவி அனுபவி முரத்து பனாவ். அது போல உங்க முன்பா யார் வந்தாலும் அவங்களையும் அனுபவி மூர்த்தியாக மாற்றுங்கள். செக்கரோ ஜின் ஆத்மாவுக்கே பிரத்தி நிமித்த பனே ஹுயேக வஹ ஆத்மாயே ஸ்வமான்கே ஸ்திதிக்கே அனுபவீக. நீங்கள் எந்த ஆத்மாக்களுக்காக நிமித்தமாக இருக்கிறீங்களோ அந்த ஆத்மாக்கள் ஸ்வமானில் இருக்காங்களான்னு பாருங்க. அகர் நெஹே தோனை பனாவோ, ஒருவேளை இல்லைன்னா அவங்கள அப்படி மாற்றுங்க. நிமித்த பனி ஹுயி சிரேஷ்ட ஆத்மாவுங்கோ சதா ஏ தியான ரக்னாகி மெரே சம்பர்க்கமே ஜியோ ஆத்மாயை சமீபாத்தீக சமய தேத்தீக சகயோகி பந்தீக ஐசே ஆத்மாவுங்கோ அபு மாத்து பிதா துவாரா தோ பாலனா நெய் மில் சக்தி இஸ்லியே முஜி நிமித்த பனி ஹுயி ஆத் அனுபவி மூர்த்தி துவாரா ஏ பாலனா மிலே. அதனால இனிமே வந்து யார் உங்க முன்னாடி வந்தாலும் அவங்க அனுபவம் பண்ணணும். இப்போ பிரம்மா பாபாவும் ஷிவ் பாபாவும் குப்தமாக இருக்கிறாங்க, நம்மளுக்காவது தாதிக மூலமாக பலனை கிடைச்சது அவங்க ரெண்டு பேரோட பலனை. இனி வரக்கூடியவங்க இப்போ அந்த ரோசி பிஞ்செல்லாம் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தாங்க, பலனை எல்லாம் பண்ணாங்க. இப்போ பெரியவங்களாம் கூட போயிட்டாங்க, சோன் லெவலையும் போயிட்டாங்க, பெரிய லெவல்லையும் போயிட்டாங்க, ஆனால் சூக்ஷமமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அடுத்து ரெடி ஆகுங்க. உங்கள் முன்னாடி வரவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்னேகம், பாபா மூணு விஷயம் சொன்னாலே, ஞானம், ஸ்னேகம், சக்தி, இது மூலமாக பலனை பண்ணுங்க. ஸ்வயம் மேபி ஜோ அனுபவிக்கு ரஸ்னா பரி ஹுயிக உசி ரஸ்னாசே அவரும் கோபி பலனாக கரோ. முதல்ல இதை நாம் அனுபவம் செய்யணும். செஞ்சிருப்பீங்க, இப்போ மற்றவங்களுக்கு செய்ய வைங்க. ஜெய்சே கோயி சாகுக்கார் ஹோத்தாக தோ அப்பனே நஸ்தீக்கு சம்பந்தியுங்கோ மத தேக்கர் ஊன்ஷா உட்டாலேத்தாக. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, இருக்கிற இடம் கூட இல்லை அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இடத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு டீ செலவு மாதிரி, அவ்வளோ பெரிய பணக்காரனா. ஐசை வர்த்தமான் சமய ஜோபி கம்சோர் ஆத்மாயே ஆப்கே சம்பர்க்கு வா சம்பந்தமே உனக்கோ விசேஷ் சகாஷ் தோ அவர்
உன்கே பாலனாக்கிறோம். நீங்க பைசா செலவு பண்ணணும்னு பாபா சொல்லல, அதோட முக்கியமான பலனை மனசுக்கு நிம்மதி வேணும், உண்மையான அன்பு வேணும், சக்தி வேணும். என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க. இந்த பலனை மனுஷங்களால செய்ய முடியாத பலனை நீங்க பண்ணுங்க. இனி வரக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. வைப்ரேஷன் மூலமா இந்த பலனை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஜெய்சே சாக்காரு பாப்கோபி தேக்கா கோயி பி கம்சோரி கி லஹர் தேக்தே தீத்தோ தின் ராத்து சகாஷ் தேனே கி சர்வீஸ் விசேஷ் சர்வீஸ் கர்த்தே தே வா பிளான்ஸ் செல்தே தே நிர்பல் ஆத்மாவுக்கோ பல் பர்னே கா விசேஷ் அட்டென்ஷன் தாத்தா. இப்ப பாபா பிரம்மா பாபா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இப்ப ஒன்றும் இல்லை, நம்ம ஜானகிதாதிக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு தூங்கமே இல்லை அவங்களுக்கு. பாபா இங்க உட்காந்து அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. சாக்கார பாபா நைட் ஃபுல் நைட்டு உட்காந்து தாதிக்காக யோகா பண்ணியிருக்காரு. அன்னைக்குதான் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தூங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பாபா வந்து குழந்தைங்களுக்காக யோகா பண்ணியிருக்காரு. அது மாதிரி இந்த இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிக்கும் பொழுது பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்ததில்ல, ஃபுல் நைட்டு ஆளுக்கு ஒரு மணி நேரம் சார்ட்டு போட்டு கொடுத்துருவார். ரெண்டு ரெண்டு பேர், நாலு நாலு பேர், அஞ்சு அஞ்சு பேர், எவ்வளோ பேர் வேணாலும் உட்காரலாம், ஆனால் இடைவிடாமல் யோகா பண்ணணும். பாபா வந்து உட்காருவாராம். சாயந்தரம் 6 மணிக்கு உட்காருவார், அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த டைமில் அவரு இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நாம நிம்மதியே தூங்கலாம்லாம் போறது இல்லை. குழந்தைங்களோட குழந்தைங்களா உட்காந்து யோகா பண்ணி இருக்கிறாரு பிரம்மா பாபா. அந்த விசேஷமான அட்டென்ஷன் வச்சு யோகா பண்ணதோட விளைவு தான் அந்த 3 வருஷம் பிகேசி யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம போச்சு. பிரச்சனைகள் டைம்லலாம் யோகா அதிகமா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா கடும் தபஸ்யா நடந்திருக்கு. ஜிசஸே அநேக ஆத்மாவுக்கோ அனுபவி ஹோதாத்தா தோ அபி சகாஷ் தேனேக்கே சர்வீஸ் கரோ. இப்போ நீங்கள் பவர்ஃபுல்லாக, இப்போ டைம் நல்லா இருக்கு, இன்னும் விநாசம் ஸ்டார்ட் ஆகலை. உங்களால் எவ்வளோ முடியுமோ யோகா பண்ணுங்க. இந்த வேஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் நினைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த டைம் எல்லாம் யோகாவுக்கு கொடுங்க. செய்யலாம்ல இந்த மாசமே அவ்வியக்த சைலன்ஸ் மாசம். இதை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக கூட இருந்தால் நல்லது தான், கொஞ்சம் எனர்ஜியாவது ஆத்மாவுக்கு கிடைக்கும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பன்கர் சாரோ அவரு லைட் மைட்டுக்கா பிரபா ஃபெயில் ஆகும். நீங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிட்டு நாலாப்புறமும் லைட்டையும் மைட்டையும் பரப்பக்கூடிய இந்த சேவா பண்ணுங்க. ஜீசஸே கம்சோரிக்கு லஹர் கத்ம ஹோஜாயே அபி இசு பாலனாக்கி அவசியத்தாக. இதன் மூலமா பலவீனங்கள் சமாப்தி ஆக வேண்டும். இந்த மாதிரி பாலனை பண்ணுங்க, நல்லது. ஓம் சாந்தி. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் யோகா பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். நான் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலில்
நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் ஒரு பிரகாசமான ஒளி புள்ளியாக ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா, தற்பொழுது என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பதை உணர்கின்றேன். என்னுடைய உடல் முழுவதும் வெண்மை நிறமான ஒளிக்கிரணங்களால் நிரப்பப்படுகின்றது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குளிர்ச்சி பொருந்திய பிரகாசமான குளிர்ந்த விண்கதிர்களால் நிரப்பப்படுகின்றேன். முழு உடலும் லேசாக காணப்படுகின்றது. நான் ஆத்மா, தற்பொழுது டபுள் லைட் ஃபரிஷ்தா உடலில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன்.
ஆத்மாவாகிய நான் ஸ்தூலமான உடலிலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக வெளியில் வருகின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து விமானம் பறப்பதை போன்று நான் என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக பறந்து செல்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்தில் என்னுடைய அலௌகிக தாயாக விளங்கும் பிரம்மா அம்மாவை காண்கின்றேன். என்னுடைய
என்னுடைய பிராமண ஆத்மா பிராமண பிறவி எடுத்ததற்கு நிமித்தமாக பிரம்மா பாபா தான் விளங்கினார். ஸ்ரீ பாபா பிரம்மா அம்மாவின் மூலமாக பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமணனாக மாற்றியுள்ளார். ஸ்தாபனை செய்ததன் கூட கூடவே பாலனையும் பிரம்மா பாபா மூலமாக சிவ தந்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இருந்தாலும் பிரம்மா பாபாவுடைய பாலனையில உண்மையான தாய் அன்பை உணர்கின்றேன். பிரம்மா பாபா எதிர்காலத்தில் மகாவிஷ்ணுவாக ஸ்ரீ நாராயணாக ஆகப்போகின்றார். நான் பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது அந்த ஆதிஸ்வரூபம்தான் நினைவில் வருகின்றது. ஸ்ரீ நாராயணனே எனக்கு தாயாக இருந்து சங்கம யுகத்தில் பலனை செய்து கொண்டே இருக்கின்றார். இங்கு முற்பிறவியோடைய தீர்க்கப்படாத கணக்குகளோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆத்மாவாகிய என்னை சூக்ஷ்ம சரீரத்தோட சூக்ஷ்ம உலகத்திற்கு எமர்ஜி செய்த ஸ்பெஷலா உள்ளத்தை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய அருமருந்தான குஷியை அளிக்கின்றார். அதனாலதான் ஒரு வினாடியில அனைத்தும் மறந்து விடுகின்றது. உள்ளம் திடீரென லேசாக ஆகிவிடுகின்றது. இந்த மாதிரியான ஒரு அலௌகீக பலனை உலகத்தில் யாருமே செய்ய முடியாத நான் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பிரம்மா பாபா இந்த அலௌகீக அன்பை அளித்து கொண்டே இருக்கின்றார். இந்த தாய் அன்பு ஆத்மாவாகிய என்னை
சக்திசாலியாக ஆக்குகின்றது. நாம ஸ்தூலமா பிரம்மா பாபாவை சந்தித்ததே கிடையாது, பேசியதும் கிடையாது. மதுபனுக்கே போனாலும் ஸ்கிரீன் தான், ஸ்கிரீன்ல தான் பார்க்கிறோம். ஆனா தினமும் சந்தித்து தினமும் பேசி பழகக்கூடிய மனிதர்களை விட ஸ்தூலமான கண்களால் பார்க்க முடியாத, பேச முடியாத இந்த சூக்ஷ்ம அன்பானது சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த குப்தமான அன்பில் பிரம்மா பாபாவிற்கு சமமாக பாப் சமான் ஆகக்கூடிய சக்தியையும் ஸ்நேகத்தையும் ஒரு தாய் அன்பையும் அளித்து கொண்டே இருக்கின்றார். வெயில் மழை எதுவா இருந்தாலும் குடை பாதுகாப்பு கொடுப்பதை போன்று இந்த தாய் அன்பு எனக்கு குடை நிழலாக இருந்து முழுமையான பாதுகாப்பை அளிக்கின்றது. இந்த தாயின் அன்பானது மாயா ஜீத் மற்றும் கர்மேந்திரிய ஜீத் ஆகுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. பிரம்மா பாபா கூட என்ன மாதிரியே ஸ்தூலமான உடல்ல 84 வேஷம் போட்டிருக்கிறார. அவரும் 63 பிறவியோட கணக்க முடிச்சிருக்கிறார். ஆனால் இந்த சங்கம யுகத்துல பிரம்மா பாபாவுக்கு விசேஷமா 2 சக்திகள் நிறைந்து காணப்பட்டன. சகிப்பு தன்மை மற்றும் உள்ளடக்கும் சக்தி. பொறுமையா இருந்தார, எதையுமே வெளியில காமிச்சிட்டதே இல்லை. வெளியில ஸ்நேகமான வார்த்தைகளை மட்டுமே பேசினாரு. யாரை பற்றியும் எதுவுமே யார்கிட்டயுமே சொன்னது இல்லை. அந்த உண்மையான தாய் அன்பை நான் பிரம்மா பாபாவின் திருஷ்டியின் மூலமாக தற்பொழுது பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன்.
நான் ஆத்மா. தற்பொழுது இந்த சூக்ஷ்ம உலகத்தில் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து விடுபட்டு பரந்தாமத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். செம்பொன் நிறமான கதிர்களால் சூழ்ந்து காணப்படும் பரந்தாமத்தில் நுழைகின்றேன். செம்பொன் நிறமான இந்த உலகத்தில் நுழையும் பொழுதே ஆழ்ந்த இனிமையான அமைதியையும் தூய்மையையும் ஆத்மாவாகிய நான் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். சிவ தந்தைக்கு அருகாமையில் செல்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் பாலனஹார பரமேஸ்வர் என்று பாடத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இங்கு எனக்கு உண்மையான பாலனை ஸ்வயம் ஈஸ்வரனே அளிக்கின்றார். ஆத்ம ஞானத்தையும் இறை ஞானத்தையும் போதித்து என்னை குழந்தையாக ஆக்கிய இறைவன் இறை அன்பையும் தனி பெரும் கருணையையும் அளித்து வளர்க்கவும் செய்கின்றார். மேலும் சக்தி வாய்ந்த சர்வ சக்திகளையும் அளித்து பழைய சுபாவ சம்ஸ்காரத்திலிருந்து விடுபடவும் வைக்கின்றார்.
ஞானம், ஸ்நேகம், சக்தி, இம்மூன்றையும் அளித்து முத்தொழில் செய்து கொண்டே இருக்கின்றார். தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்து குருவாகவும் சிறந்த நண்பனாகவும் துணைவனாகவும் சர்வ சம்பந்தத்தோடு இறை தந்தை சர்வ பிராப்திகளையும் அளித்து என்னை திருப்தி மணியாக மாற்றுகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதத்தில் உடலால மனசால பொருளாதாரத்தினால பரிவாரத்தினால கர்ம கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. இருந்தும் தீர்க்கப்படாத கணக்குகள் நிறைய இருக்கின்றன. அந்த அனைத்து கர்ம கணக்குகள், பாவ சுமைகள், பலவீனங்கள், வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் சிவ தந்தையின் முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன். பாபகட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளிக்கதிர்கள் அந்த சுமைகளை எரித்து பஸ்மம் செய்கின்றது.
என்னுடைய மனதிலிருந்து மிக பெரிய பாரம் நீங்கிய உணர்வு ஏற்படுகின்றது. இருந்தாலும் சிவ தந்தையிடமிருந்து பரமாத்தம் பியார் இறை அன்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இறை அன்புல மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். இந்த லவ்லியின் அவஸ்தால அனைத்து விதமான மன காயங்களுக்கு மருந்து கிடைக்கின்றது. என்னுடைய உள்ளமானது இறை அன்பினால் நிரப்பப்படுகின்றது. ஒரு பக்கம் இறை அன்பு, மறுபக்கம் அத்தீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் நான் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கின்றேன். இதைவிட இந்த உலகத்தில் வேறு என்ன வேண்டும்? இந்த இறை அன்புல மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்துவிட்ட திருப்தியோடு சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். சூக்ஷ்ம உலகத்தில் சூக்ஷ்ம சரீரத்தில் நுழைகிறேன். பிரம்மா பாபாவுடைய உடம்புல ஷிவ் பாபா வர்றார். நானும் பாப் தாதாவும் இந்த பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம்.
இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து இறை அன்பானது சென்று கொண்டே இருக்கின்றது. பிராமண பரிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரும் இந்த இறை அன்பினால மூழ்கி விடுகின்றார்கள். இந்த இறை அன்பானது அவரவருடைய மன காயங்களுக்கு மருந்தாகவும் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய சக்திசாலியான சக்திகளாகவும் மாறுகின்றன. பாபா, அனைத்து பிராமண பரிவாரத்திற்கும் தன்னுடைய ஸ்நேகம், கருணை மற்றும் சக்தியினால பாலனை செய்து கொண்டே இருக்கின்றார். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியும் உண்மையான மன மகிழ்ச்சியும் அலையலையாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றனர். சிவ தந்தையிடமிருந்து வரும் செந்நிறமான சக்திகளால் நிறைந்த ஒளிக்கதிர்கள் இந்த பூமிக்கு சக்தியை அளிக்கக்கூடியதாக விளங்குகின்றது. பூமாதேவி, இழந்த சக்திகளையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மை மற்றும் உள்ளடக்கும் சக்தியை மீண்டும் அடைகின்றார். தற்பொழுது
சிவ தந்தையிடம் இருந்து வரக்கூடிய தூய்மையின் அதிர்வலைகள் நீர்நிலைகள் முழுமைக்கும் பரவுகின்றன. அனைத்து நீர்நிலைகளும் பவித்ரத்தாவின் ஒளிக்கிரணங்களால் தன்னுடைய சத்தோ பிரதான நிலையை அடைகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரும் மகிழ்ச்சியின் ஒளிக்கிரணங்கள் அக்னி தத்துவத்தை சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய பரமாத்தம் இறை அன்பானது அலையலையாக காற்று மண்டலம் முழுவதும் பரவுகின்றது. இறை அன்பினால் இந்த வாயு மண்டலமானது சத்தோ பிரதானமாக மாறுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரும் ஆழ்ந்த அமைதியின் ஒளிக்கிரணங்கள் இந்த ஆகாய தத்துவத்தை அமைதிப்படுத்துகின்றன. முழு ஆகாய தத்துவமும் சத்தோ பிரதானமாக மாறுகின்றது. நான் மீண்டும் என்னுடைய ஸ்தூல உடலில் வந்து அமர்கின்றேன். ஷிவ் பாபாயிட்டிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் உச்சந்தலையிலிருந்து
உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் முழுமையான ஆரோக்கியமுடைய உடலையும் மனதையும் பெறுகின்றேன். தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஆழ்ந்த அமைதியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. हर शिव की याद रहेगी तब आंखों में समा।